தமிழ்ச்சங்கின் இந்த வாரத்துக்கான செய்தி தொகுப்பு. தமிழ் கட்சிகளின் ஆவணம் இந்திய தூதுவரிடம் கையளிப்பு. மனித உரிமை மீறல்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்கின்றார் கோட்டாபாய ராஜபக்ஷ. எரிபொருளை கொள்வனவு செய்ய 500 மில்லியன் கடன் வழங்கியது இந்தியா. முல்லைத்தீவு சிறுமி மரணம், 5 பேரின் விளக்கமறியல் நீடிப்பு. உக்ரைனுக்கு ஆயுத உதவி வழங்கிய பிரித்தானியா. தமிழ் தேசியம் சார்ந்து இயங்கும் கட்சிகள் கூட்டாக இணைந்து தயாரித்துள்ள அறிக்கை இந்திய தூதுவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 13 திருத்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்த இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனும் கோரிக்கை முன்வைத்து இந்த அறிக்கை இன்றைய தினம் கையளிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையிலான குழுவினரால் இந்த அறிக்கை இன்று மாலை 5 மணிக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமது ஆட்சிக் காலத்தின் போது மனித உரிமை மீறல்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் 9வது நாடாளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடரை இன்றைய தினம் காலை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது அக்கிராசன உரையை ஆற்றியிருந்தார். நாடாளுமன்ற கட்டட தொகுதிக்கு வருகை தந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை சபாநாயகர் மகிந்தயாப்பா அபிவர்த்தன மற்றும் பொதுச் செயலாளர் தமிக்க தசநாயக்க ஆகியோர் வரவேற்றனர். சம்பிரதாயமாக முன்னெடுக்கப்பட்ட செயல்பாடுகளுக்கு மாத்திரம் முன்னுரிமை அளித்து நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட்டதோடு மரியாதை அணிவகுப்புகள், வாகன மற்றும் குதிரைப்படை தொடரணிகள் இவையும் அதில் உள்ளடக்கப்படவில்லை. பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் வந்த ஜனாதிபதியை பாடசாலை மாணவிகள் வரவேற்றனர். இதனையடுத்து அக்கிராசன உரையாற்றிய ஜனாதிபதி தமது அரசாங்கத்தால் இதுவரை தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் தற்போது மக்களுக்கு தீவிரவாதத்தை பற்றி அச்சம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் விடயம் ஒரு பிரிவினருக்கான பிரச்சினை அல்ல என குறிப்பிட்ட ஜனாதிபதி அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தை காலத்துக்கு ஏற்ற வகையில் மாற்றியமைக்க தாம் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். படையினரிடம் கைவசமுள்ள பொதுமக்களின் ஏனைய காணிகளும் விரைவில் விடுவிக்கப்படும் என அவர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். பசுமை விவசாயம் என்ற அரசின் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் வாகன இறக்குமதியின் போது இலத்திரனியல் வாகனங்களுக்கு முன்னுரிமை வழங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசு சார்பற்ற பல்கலைக்கழகங்களை அமைப்பது தொடர்பில் ஆராயுமாறு ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை விடுத்தார். இலங்கைக்கு எரிபொருள்களை கொள்வனவு செய்வதற்காக இந்தியா மேலும் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கடன் எல்லை சலுகையை வழங்கியுள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகரத்தின் ஊடக அறிக்கை ஒன்றிலேயே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 500 மில்லியன் அமெரிக்க டாலர் இறையாண்மை முறைகடனை செலுத்தியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் அஜித்நிவாத் கேப்ரால் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த ஆண்டு 2 இறையாண்மை முறைகடனை செலுத்த வேண்டியிருந்தது. இதில் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் இறையாண்மை முறைகடனை இன்று செலுத்தியுள்ளது. அத்துடன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1.05 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள முறைகடனை செலுத்த வேண்டியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தனது டுவிட்டர் பக்கத்தில் அஜித்நிவாத் கேப்ரால் பதிவிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியம், சர்வதேச முதலீட்டு சேவை தரப்படுத்தல் நிறுவனங்களான மூடிஸ் இன்வெர்டர் சர்வீஸ், ஃபிச் ரேட்டிங், எஸ்என்பி குளோபல் ரேட்டிங் ஆகிய நிறுவனங்களை இணைத்து பதிவு செய்துள்ளார். ஒரு இறையாண்மை முறை என்பது அரசாங்க திட்டங்களுக்கு நிதியளிப்பது, பழைய கடனை செலுத்துதல், தற்போதைய கடனுக்கான வட்டி மற்றும் ஏனைய அரசாங்க செலவின தேவைகளுக்கு பணம் திரட்டுவதற்கான தேசிய அரசாங்கத்தால் வழங்கப்படும் கடன் பாதுகாப்பாகும். இறையாண்மை முறைகளை வெளிநாட்டு நாணயத்தில் அல்லது அரசாங்கத்தின் உள்நாட்டு நாணயத்தில் குறிப்பிடலாம். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட திரவ பிராணவாயு தாங்கி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. திரவ பிராணவாயு தாங்கி வடமாகாணத்தில் முதல் தடவையாக யாழ் போதனா வைத்தியசாலையில் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சினால் உருவாக்கப்பட்டுள்ளது. 24 மில்லியன் ரூபாய் செலவில் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்டதாக இந்த பிராணவாயு தாங்கி உருவாக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11:30 மணியளவில் வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதிப்பணிப்பாளர் ஸ்ரீ பவானந்தராஜா மற்றும் யமுனானந்தா ஆகியோரால் இது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வைத்தியசாலைக்கு தேவையான பிராணவாயு குழாய் வழி மூலமாக முக்கிய விடுதிகளுக்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்படவுள்ளது. 10 நாட்களுக்கு ஒரு முறை இதனை நிரப்பினால் போதுமானதாக இருக்கும் என வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்தார்.
நாட்டில் மேலும் 13 கோவிட் மரணங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மரணங்கள் நேற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி இலங்கையில் இதுவரை பதிவான மொத்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 15,231 பதிவாகியுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 5,68,506 அதிகரித்துள்ளது. மேலும் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 5,96,347 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மூங்கிலாறு கிராமத்தைச் சேர்ந்த 13 சிறுமி மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 5 பேரினதும் விளக்கமறியல் எதிர்வரும் 1 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு இன்று வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று குறித்த வழக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் நீதிபதி டி சரவணராஜ முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த 5 பேரினதும் விளக்கமறியல் எதிர்வரும் 1-2-2022 வரை நீடித்து அன்றைய தினத்துக்கு வழக்கு தவணையிடப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 13 முதல் காணாமல் போயிருந்த சிறுமி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக அவரது வீட்டிலிருந்து சுமார் 400 தொலைவில் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய குடியரசு தின விழாவில் பங்கேற்கும் அலங்கார ஊர்தி அணிவகுப்பை வல்லுநர் குழுவே தெரிவு செய்வதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்திய குடியரசு தின விழாவை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் நடைபெறும் அணிவகுப்பில் தமிழக ஊர்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தமிழக ஊர்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தமிழக ஊர்தி இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டுமென்று முதல்வர் முக ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். எந்தெந்த மாநிலங்களின் ஊர்திகள் பங்கேற்க வேண்டும் என்பதை மத்திய அரசு முடிவு செய்வதில்லை. நிபுணர் குழுதான் முடிவு செய்தது என்று மத்திய அரசு தெரிவித்தது. எனினும் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக தலைவர்கள் தொடர்ந்தும் குரல் கொடுத்து வந்தனர். ஆனால் அலங்கார ஊர்தி தொடர்பான கோரிக்கையை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்யாது என்று பாதுகாப்பு அமைச்சக மூத்த அதிகாரிகள் கூறினர். இந்த நிலையில் டெல்லி குடியரசு தின அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் தமிழகம் இடம்பெறாது குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்துள்ளார். அதில் தமிழ்நாடு உள்ளிட்ட 29 மாநிலங்களிடமிருந்து ஊர்திக்கான பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி முதல் 3 சுற்று வரை தகுதி பெற்றது. ஆனால் இறுதியான 12 அலங்கார ஊர்திகளில் தமிழகம் தேர்வு செய்யப்படவில்லை. தமிழகத்தின் அலங்கார ஊர்தி 2017, 2019, 2020, 2021 ஆகிய ஆண்டுகளில் இடம்பெற்றிருந்தன. வல்லுநர் குழுதான் அலங்கார ஊர்தி அணிவகுப்பை தேர்வு செய்கிறது என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ராஜ்நாத் சிங் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான மோதல் வலுத்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கவுள்ளதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது. ரஷ்யா தனது எல்லையில் 100,000 படையினரை நிலைநிறுத்தியுள்ளது. இதனையடுத்து உக்ரைனுக்கு குறுகிய தூர ஏவுகணையை வழங்கவுள்ளதாக பிரித்தானிய பாதுகாப்பு செயலாளர் கூறினார். உக்ரைன் படையினருக்கு பயிற்சி அளிக்க பிரித்தானிய படையினர் சிலர் அனுப்பி வைக்கப்படவுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் சியல்கோட் பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பிரியந்தகுமாரவுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் நட்டஈடை வழங்கியுள்ளது. பிரியந்தகுமாரவின் மனைவியின் வங்கிக் கணக்குக்கு பணம் பரிமாற்றப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் கட்சியான PTI அறிவித்துள்ளது. இதன்படி 100,000 அமெரிக்க டாலர் மற்றும் அவரது முதல் மாத சம்பளமான 1,667 அமெரிக்க டாலர் ஆகியன பிரியந்தகுமாரவின் மனைவியின் வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு வங்கிக் கணக்குக்கு வைப்பிலிடப்பட்டமைக்கான ஆவணங்களை PTI கட்சி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருளின் விலை மீண்டும் அதிகரிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலக சந்தையில் எரிபொருள் விலை மேலும் அதிகரித்துள்ளது. கடந்த வாரத்தில் பிராண்ட் ரக எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 86.6 அமெரிக்க டாலராக காணப்பட்டது. இதன்படி கடந்த வாரத்தில் 5.4% எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. அத்துடன் அமெரிக்க WTI எண்ணெய் பீப்பாய் ஒன்றில் விலையானது 6.3% அதிகரித்துள்ளதுடன் 83.82 அமெரிக்க டாலராக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து இலங்கையிலும் எரிபொருளின் விலை அதிகரிக்குமா இல்லையா என்பது குறித்து எதிர்வரும் நாட்களில் அரசு உயர்மட்டத்தில் ஆராயப்படவுள்ளதாக அறிய முடிகின்றது. சுகையின விடுமுறையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சட்டவிரோதமாக நியமிக்கப்பட்ட இலங்கை மின்சார சபையின் புதிய பொது முகாமையாளரை அந்த பதவியிலிருந்து நீக்காவிட்டால் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என இலங்கை மின்சார பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் ஷௌமிய குமாரவிடு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்.
எனினும் இதுவரையில் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையில் இலங்கை மின்சார சபையின் புதிய பொது முகாமையாளருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சுகயின விடுமுறையில் ஈடுபட உள்ளதாக மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையின் புதிய பொது முகாமையாளர் பதவிக்கு கடந்த 14 தேதி புதிய நபர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.